பிரைஸ் தி லார்ட். இன்றைய வலிமையின் வார்த்தையில் தீர்க்கமாய் தேவன் சொல்லுகிறார், நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். நெகேமியா 4:20, நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். அவர் லார்ட் வில் ஃபைட் ஃபார் யூ. நம்முடைய தேவன் தான் எல்லா காரியத்திலும் உனக்காக எனக்காக யுத்தம் செய்ய போகிறார். வேலை ஸ்தலத்தில் போராட்டம், பிசாசின் கிரியைகளின் மூலமாய் குடும்பத்தில் போராட்டம், செல்வத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் ஏதோ ஒரு போராட்டம், யுத்தம் நமக்கு விரோதமாய் வந்து கொண்டே இருக்கிறது. மனிதர்கள் காரணம் இல்லாமல் யுத்தம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். என் வாழ்க்கையின் அனுபவத்தில், ஊழியத்தின் அனுபவத்தில் எத்தனையோ மனிதர்கள் எனக்கு விரோதமாய் யுத்தம் செய்தார்கள். ஆனால் இந்த 2023 இந்த நாள் வரையிலும் நான் ஜெயித்துக் கொண்டிருக்கிறேன். எவனும் என்னை மேற்கொள்ள முடியவில்லை. என் பெயரை கெடுக்க பார்த்தான், என் ஊழியத்தை உடைக்க பார்த்தான், என் குடும்பத்தை பிசாசு சீர்குலைக்க நினைத்தான், என்னுடைய காரியங்களை ஆசீர்வாதங்களை தடுக்க நினைத்தார்கள். ஆனால் கர்த்தர் என்னுடைய பட்சத்தில் நின்று யுத்தம் செய்து இந்த நிமிடம் வரைக்கும் வெற்றியை கொடுத்தார். நம்முடைய தேவன் யெகோவா நிசி, வெற்றியின் நாயகர். என் பிள்ளைகளே, எந்த இடத்தில் பிசாசு மனிதர்களும் உங்களுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள்? கடன் பிரச்சனை யுத்தம் செய்து கொண்டே இருக்கிறதா? சரீரத்தின் பலவீனங்கள் உங்கள் சரீரத்திற்குள்ளே வியாதியை அனுப்பி பலவீனம் யுத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறதா? இன்று கர்த்தர் அந்த பிரச்சனையிலே யுத்தம் செய்து ஒரு வெற்றியை கொடுக்க போகிறார். நம்பிக்கையோடு அறிக்கை செய்யுங்கள், யெகோவா தேவன் எனக்காக யுத்தம் பண்ண போகிறார், நான் வெற்றியை பெற்றுக் கொள்ள போகிறேன். யாத்திராகம் 14:13-14 அப்படித்தான். இன்று காண்கிற எகிப்தியரை இனி நீங்கள் காணவே மாட்டீர்கள். அப்ப எகிப்தின் ஜனங்கள் இஸ்ரேல் மக்களுக்கு விரோதமாக வந்து கொண்டே யுத்தம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். தீர்க்கமாக சொல்றார், இன்று கண்ட எகிப்தியனை இனி காண மாட்டீர்கள். மகனே, இத்தனை நிமிஷம் வரைக்கும், இந்த நாள் வரைக்கும் நீ கண்ட எகிப்தியன், கடன், வியாதி, போராட்டம், மனுஷனுடைய போராட்டம், உன் பேரை கெடுக்க நினைக்கிற சத்துடைய பொல்லாத மனுஷனின் கூட்டம், கர்த்தர் அவனை நீ காண மாட்டார். கர்த்தர் யுத்தம் செய்து உன் பட்சத்தில் நின்று உன்னை மேன்மை அடைய செய்ய போகிறார். அவர் யுத்தம் செய்கிறான், நீ சபிக்காத, நீ போய் யுத்தம் பண்ணாத, நான் போய் அங்கே ரெக்கமெண்டேஷன் போறேன், இவங்ககிட்ட போய் ஹெல்ப் கேட்க போறேன், நான் அவனை போய் நான் காலி பண்ண போறேன், இதெல்லாம் நீ பேசாத, அமைதியா இரு. ஜஸ்ட் யூ வெயிட் அண்ட் சீ தி மிராக்கிள்ஸ். நீ காத்திருந்த அற்புதங்களை பார். உனக்காக தேவன் யுத்தம் செய்ய போகிறார். அது எந்த பிரச்சனையா இருந்தால் வெற்றி உனக்கும் எனக்கும். இன்று கர்த்தர் யுத்தம் செய்வார், நாம் கொண்டாட போகிறோம், மகிழ்ச்சியோடு ஆர்ப்பரிக்க போகிறோம். அற்புதம் நமக்கே.